நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இம்மாதம் 31ஆம் தேதி தொடங்குகிறது. பிப்ரவரி முதல் தேதியில் ஒன்றிய அரசின் பட்ஜெட் தாக்கல். டெல்லியின் காசிப்பூர் மலர்ச்சந்தையில் வெடிகுண்டு கண்டெடுப்பு. வெடிகுண்டை கைப்பற்ற இடத்தை சுற்றிலும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு. தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் விழா கோலாகல கொண்டாட்டம். பானையில் புத்தரிசி இட்டு பொங்கல் வைத்து வழிபாடு. கோவை சேலம் உள்ளிட்ட ஊர்களில் சமத்துவ பொங்கல் கொண்டாட்டம். சாதி மதம் கடந்து தைத்திருநாளை கொண்டாடும் தமிழ் சமூகம். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் 5 சுற்றுகளில் 405 காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. வாடி வாசலில் சீறி பாயும் காளைகளை தீரமுடன் அடக்கி வீரத்தை வெளிப்படுத்தும் காளையர்கள். காயம்பட்டும் களத்தில் நிற்கும் முருகன் 19 காளைகளை அடக்கி முதலிடம். கார்த்திக் என்ற இளைஞர் 16 காளைகளை ஏறு தழுவி 2ஆம் இடத்தில் உள்ளார். வாடி வாசலில் சீறி பாயும் காளைகளை அடக்கி பரிசுகளை அள்ளும் காளையர்கள். உதயநிதி ஸ்டாலின் சிறந்த காளைக்கு முதலமைச்சர் சார்பில் கார் பரிசு. தை திருநாளில் பிளாஸ்டிக் ஒழிப்பு உறுதிமொழி ஏற்போம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள். உலகெங்கும் வாழும் தமிழர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பொங்கல் வாழ்த்து. அமித்ஷா, ராகுல் காந்தி, பினராயி விஜயன் உள்ளிட்ட தலைவர்களும் தமிழ் மக்களுக்கு வாழ்த்துச் செய்தி. பஞ்சாப், பீகார் உள்ளிட்ட வட மாநிலங்களில் மகர சங்கராந்தி கொண்டாட்டம். நீர்நிலைகளில் புனித நீராடி மக்கள் வழிபாடு. கேரளாவில் கன்னியாஸ்திரீ பாலியல் பலாத்கார வழக்கில் பேராயர் பிரான்கோ முல்லக்கல் விடுதலை. பிரான்கோ மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை என கோட்டயம் நீதிமன்றம் தீர்ப்பு. மேற்கு வங்கத்தில் விரைவு ரயில் தடம் புரண்ட விபத்தில் பலி எண்ணிக்கை 9 உயர்வு. விபத்து குறித்து விசாரிக்க குழு அமைக்கப்பட்டிருப்பதாக ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் இன்று மகர ஜோதி தரிசனம். ஆன்லைன் முன்பதிவு செய்தவர்களுக்கு மட்டும் அனுமதி. அண்ணா கலைஞர் நினைவிடத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை. கோபாலபுரம் இல்லத்தில் தாயார் தயாளுமமலிடம் வாழ்த்து பெற்றார். போயஸ் கார்டனில் குவிந்த ரசிகர்களுக்கு நடிகர் ரஜினிகாந்த் பொங்கல் வாழ்த்து. கொரோனா கட்டுப்பாடுகளை கடைபிடிக்கவும் வாழ்த்துச் செய்தியில் வலியுறுத்தல். இந்தியாவில் தினசரி கொரோனா தொற்று 2.5 லட்சத்தை தாண்டியது. 24 மணி நேரத்தில் 264,202 பேருக்கு தொற்று, 315 பேர் உயிரிழப்பு.
அந்தியூரில் இரண்டாவது நாளாக நள்ளிரவில் கொட்டி தீர்த்த கனமழை. குடியிருப்புகளில் 5 அடி உயரம் வரை தண்ணீர் தேங்கியதால் மக்கள் அவதி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.